தமிழ்நாடு பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரணமாக மத்திய அரசு சார்பில் கூடுதலாக மூன்றாயிரத்து நூற்றி பதிமூன்று கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான குழு ஒப்புதல் அளித்துள்ளது உள்துறை அமைச்சர் அமித் தலைமையில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியத்தின் கூட்டம் நடைபெற்றது இதில் ஆந்திர பிரதேசம் பீகார் தமிழ்நாடு மத்திய பிரதேசம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களுக்கு மத்திய அரசு சார்பில் நிவாரண நிதி வழங்குவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது தென்மேற்கு பருவமழையால் மோசமாக பாதிக்கப்பட்ட பீகார் மாநிலத்திற்கு ஆயிரத்து ஐந்து கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வழங்க கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது பிரதேசத்திற்கு இருநூற்றி எண்பது கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு ஒன்பது கோடியே தொன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாயும் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது மத்திய பிரதேச மாநிலத்தில் வெட்டுக்கிளி மற்றும் பூச்சி தாக்குதலால் பாதிப்புக்கு உள்ளான பயிர்களுக்கு ஆயிரத்து இருநூற்றி எண்பது கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் வழங்கவும் கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது தமிழகத்தில் நிவர் புயல் பாதிப்பு காரணமான அறுபத்தி மூன்று கோடியே பதினான்கு லட்சம் ரூபாயும் புரேவி புயல் பாதிப்பு நிவாரணமாக இருநூற்றி எண்பத்தி மூன்று கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் என மொத்தம் இருநூற்றி எண்பத்தி ஆறு கோடியே தொன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாயும் வழங்க இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது கூடுதலாக தற்போது இந்த தொகைகள் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நிதியாண்டில் பேரிடர் மேலாண்மை நிதியாக பல்வேறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு இதுவரை மொத்தம் பத்தொன்பதாயிரத்து முப்பத்தி ஆறு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது